உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டே என்ன கொரோனா கரெக்ட்லாம் ஃப்ரீயாக தந்திருக்காங்களா அப்படின்னு கேட்பீங்க. நீ எப்படா வாங்கின அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக் மூலியமாக தான் எடுத்தோம். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் அந்த பக் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக தெரியாதவங்கலாம் கடைசியில் பார்த்துக்கோங்க. கேரக்டர் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது. எபிலிட்டி டெஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா ட்ரெஸ்ஸு எல்லா லெஜெண்ட்ரி ட்ரெஸ்ஸு எல்லா லெஜெண்ட்ரி கன்னு ஸ்கின்னு எல்லாம் எடுக்கிற ஒரு ட்ரிக் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். சாரி நம்ம சேனலில் போட்டிருப்போம். அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கரகரன்ட்டு இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால் கரகரன்ட்டு இருக்கும். வாய்ஸும் கொஞ்சம் ஸ்லோவாக ரொம்ப லோ வாய்ஸாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால தான் நான் இவ்வளோ மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஹலாக் வர்சஸ் குரோனோ அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஹலாக்குக்கும் குரோனோக்கும் ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருப்போம். அதுவும் நம்ம சேனலில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வாங்க. ஏன்னா அது அதை பார்த்தா தான் உங்களுக்கு குரோனோ கரெக்டர் என்னென்னு தெரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேராஷூட்டாக இருக்கட்டும், கன்னு ஸ்கின்னாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், லூட் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் ஒரு ஃபைல் வச்சு தான் எடுத்தேன். அந்த ஃபைலை யூஸ் பண்ணி எடுத்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு குரோனா கேரக்டர் பற்றி சொன்னோம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் இது பார்த்திங்கன்னா. அவர் அப்படி கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் பண்ணி கொஞ்சம் கேவலமாக கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஹலாக்கோட ஏன் இது பெருசுன்னு சொல்லிட்டோம்னா, ஹலாக்குக்கு வந்து 15% தான், 50 கிடையாது, 15% தான் இன்க்ரீஸு, சாரி மூமெண்ட் ஸ்பீடு. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா 40% மூமெண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வேறு லெவலில் இருக்கும். ரூம் மேட்ச்சுக்கெலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப. நீங்கள் அடுத்து வந்து இது ஆக்டிவ் ஸ்கில் இருக்குது ஒன்று. இது வந்து சும்மா கேரக்டருக்குள்ள ஒரு நீங்கள் கெளி யூஸ் பண்ணி ஹலாக்கு வச்சு ஹலாக்கு வட்டம் போட்டு ஓடுறதுக்கு அதோட இது 2-3 மடங்கு ஃபாஸ்ட்டாக ஓடும். இந்த வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீல்டு வந்து நம்மளை வந்து க்ளோ இல்லைன்னா நம்மளை கவர் பண்ண தான். இது ஒரு 15 செகண்ட் என்னமோ நிற்குங்காங்க. 15 செகண்ட் இந்த இது வந்து ஸ்கில் வந்து ஆக்டிவில் இருக்கும். நீங்கள் வந்து லெவல் 8 வரை கொண்டு போயிட்டிங்கன்னா 15 செகண்ட் வரை நிற்குமா. உள்ளே வந்து அதாட்டு 600 ஹெல்த்து வந்து எனிமி கொடுக்குற வரைக்கும் இந்த இது வந்து அப்படி இருக்கும். 15 செகண்ட் வரைக்கும் 600 ஹெல்த்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எனிமியை கொல்கிற அளவுக்கு, அதாட்டு ஒரு எனிமிக்கு ஒரு 200 ஹெல்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 எனிமியை கொண்டா தான் 600 ஹெல்த்து. அந்த 600 டேமேஜ் உங்களுக்கு கொடுத்தா தான் அந்த வட்டம் உடையும், இல்லைனா 15 செகண்ட் முடிஞ்சால் தான் அந்த வட்டம் உடையும். இந்த வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் வந்து எனிமி அடிக்கலாம். ஆனால் எனிமி வந்து உங்களை அடிக்கவே முடியாது, வாய்ப்புங்கிறதே இல்லை. அந்த 600 டேமேஜ் கொடுத்தா தான் உங்களை வந்து அடிக்கவே முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து சோலோ வர்சஸ் ஸ்குவாடுக்கு ஒரு வேறு லெவல் ஒரு கேரக்டரு. ஏம்னா நம்ம அத்தனை 4 பேர் அடித்தாலும் கிட்டத்தட்ட நம்ம 4 பேருக்கும் வசமாக டேமேஜ் கொடுத்துடலாம், இல்லை நாக் பண்ணிட்டு நம்ம தெரிச்சிடலாம். க்ளோவெல்லாம் இருந்தால் தான் வேறு லெவலில் ஓடிடலாம். அப்போ கிட்டத்தட்ட 15 செகண்ட் இருக்கும். 15 செகண்ட் 600 ஹெல்த்து அடி வாங்கிக்கணும்னா சும்மா வேறு லெவல் தான். ஆனால் இந்த கேரக்டர்லேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்னலான்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கேரக்டர் வந்து நிறைய அமௌண்ட் அதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இந்த கேரக்டருக்குள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா, அதாட்டு இந்த கேரக்டருக்கு அதாட்டு இந்த கேரக்டருக்கு இவ்வளோ நல்லது கொடுத்தா கண்டிப்பாக கொஞ்சம் கெட்டதும் கொடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ளே இருக்கும்போது இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கும்போது கெர்னேடோ இல்லைனா அந்த ஃப்ளாஷ் பேங்கோ தூக்கி போட்டு அதாட்டு பாமோ இல்லைனா அந்த கண்ணை மறைக்கும்ல ஒன்று வெள்ளை கலரில் அதெல்லாம் தூக்கி போட்டால் அவங்களுக்கு வந்து டேமேஜ் விழும். அந்த ஃப்ளாஷ் பேங் உங்கள் கண்ணை மறைக்க தான் செய்யும். அது மட்டும் தான் இதில் இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ். அது இல்லாமல் ஹலாக்கை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்கு நான் சொல்லலை, மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்கலன்னா நான் சொல்லலை. ஆனால் ஹெல்த்து கூட்டுறது தான் இங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம வட்டத்தை போட்டு உட்காந்து ஹெல்த் கூட்டிகிட்டு இருந்தோம்னா டக்குன்னு எல்லோரும் 600 ஹெச்பி டேமேஜ் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் இந்த கேரக்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சிறுவருக்குலாம் 1 டைமண்ட் டாப்அப்பில் வருது. அதாவது நீங்கள் ஈவென்ட் ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா குரோனோ மிஷினு, அடுத்து லாகின்னு, அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அப்டேன் குரோனோ. ஆமாம், கரெக்டாக தானே சொன்னேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப் இவெண்ட்ல கொண்டு போய் விட்டுரும். டாப் அப் இவெண்ட்ல கொண்டு போய் விட்டுறதுனால கண்டிப்பாக 90% வந்து உங்களுக்கு வந்து டாப் அப் இவெண்ட்டில் தான் வரும். மித்த சிறுவருக்கு ஒரு டைமண்டில் வந்திருக்குன்னா நம்மளுக்கு 100 டைமண்டுக்கு வரும். 100 டைமண்டுக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த கேரக்டர் எடுத்துருங்க. ஏன்னா
வேறு லெவல் கேரக்டர். உங்களுக்கு வந்து மூமெண்ட் ஸ்பீடு வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. 40% வந்து மூமெண்ட் ஸ்பீடு கூட்டியிருக்கிறதுனால இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஸ்கில்லு, அடுத்து எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அந்த கேரக்டர் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டோம். அந்த கேரக்டர் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. இந்த கேரக்டர் வந்து தான் கண்டிப்பாக எடுத்துருங்க. 19ஆம் தேதி தான் அந்த கேமுக்குள்ளே அந்த கேரக்டர் வரப்போகுது. அதனால் நிறைய லாகின் ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. லாகின் ரிவார்ட்ஸை பற்றி தெரிலன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோ பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்போது மேலே லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. கைஸ் பாய்.